ஆஞ்சநேயர் சுவாமி சொன்னார், சுக்கிரீவனுடைய படையில் என்னை விட குறைந்த பலம் உள்ளவர்கள் வேறு யாரும் இல்லை. அது மட்டுமல்ல, அரசர்கள் தூது அனுப்புவதானால் பிரசித்தமானவர்களை அனுப்புகின்ற வழக்கம் கிடையாது, எளியவர்களைத்தான் அனுப்புவார்கள். எனவே என்னை அனுப்பியிருக்கிறார்கள் என்று ஆஞ்சநேயர் கூறினார். இதுக்கு அபயடக்கம்னு பேர். நன்கு கற்று உணர்ந்த பெரியவர்கள் தங்களை வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டார்கள், அமைதியாக இருப்பார்கள். வாய்ப்பு வரும் பொழுது தான் யார் என்பதை தங்களுடைய ஆற்றலினாலே நிரூபித்து காட்டுவார்கள். அது ராமாயணத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம். ஆஞ்சநேயர் சொன்னார், நீங்கள் கவலைப்படாதீர்கள், ராம லக்ஷ்மணர்களை என்னுடைய தோளிலே ஏற்றுக்கொண்டு இந்த நாட்டிற்கு வருவேன். அடுத்த ஸ்லோகம் அது, சமபிருஷ்டகதௌ சந்திர சூரியோ யுவோதிதோ, சூரியன் சந்திரன் போன்ற அவர்கள் என்னுடைய தோளின் மீது ஏறியவர்களால் நிச்சயமாக இலங்கைக்கு வரப்போகிறார்கள். அது மட்டுமல்ல, அந்த இருவரும் ராவணனையும் அவனது அவனது மகன் மற்றவர்களையும் அழித்துவிட்டு உங்களை மீட்டுச் செல்லப் போகிறார்கள், அதிலே வல்லமை மிக்கவர்கள் என்று சீதையின் மனதிலே நம்பிக்கை வளரும்படியாக வார்த்தைகளை சொன்னார். அதன் பிறகு அங்கிருந்து புறப்படுகிறார். புறப்பட்ட அவர் நாம் வந்த விஷயம் ராவணனுக்கு தெரிய வேண்டும் என்று விரும்புகிறார். அனுமன் தூது அரசியல் தூது அல்ல, காவிய தலைவன் காவிய தலைவிக்கு அனுப்பிய தூது. எனவே இது அரச தூது அல்ல. அப்படி இருக்க இவன் ராவணனை சந்திக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த கேள்வி பலர் குழப்பிக் கொண்டிருக்கிறார்கள். தூதுவர்களுக்கு இலக்கணம் சொல்லும் பொழுது தாங்கள் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டார்களோ அதை செம்மையாக முடித்துவிட்ட பிறகு தன்னை அனுப்பியவனுடைய ஆற்றலை பற்றி அங்கே இருப்பவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. தான் யாரிடமிருந்து வந்திருக்கிறேன் என்பதை அந்த நாட்டு அரசனிடம் சொல்ல வேண்டும். காரணம், அவன் எளிமையாக நினைத்திருக்கிற ஒருவன் மிகப்பெரிய ஆற்றல் உள்ளவன் என்பதை புரிந்து கொண்டு இந்த போரை நடக்காமல் தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். ஒரு பெரிய அரசியல் தந்திரம் அது. எப்படி ராவணனை பார்க்கிறது அப்படின்னு யோஜனை பண்ணார். பக்கத்துல ஒரு அழகான சோலை, தனுமான் வீரர் பரஞ்ச பிரபதாவனம், அழகான ஒரு சோலை. அந்த சோலையை அழித்தார். அங்கே இருக்கின்ற வண்டுகள் எல்லாம் பறந்தன, பறவைகள் எல்லாம் பயத்தினாலே நடுங்கி பறந்து சென்றன. அசோக தோட்டத்தில் இடையிலே இருந்த அந்த பவனம் இருக்கிறதே, அதன் மீது ஏறிக்கொண்டு இவன் கர்ஜிக்க ஆரம்பித்தான். அங்கிருந்து அரக்கிகள் எல்லாம் பயந்து ராவணனிடம் போய் சொன்னார்கள், சீதையா கிதசம்பாதா, யாரோ ஒரு குரங்கு வந்திருக்கிறது, அந்த குரங்கு சீதையோடு பேசியிருக்கிறது, இந்த வனத்தை அழித்திருக்கிறது. அவனை பார்த்தால் சாதாரணமாக தெரியவில்லை. சீதையா கிதசம் அமித விக்கிரமாக, அளவுக்கு அதிகமான ஆற்றல் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று அந்த வனத்திலே இருந்த ராட்சசிகள் போய் சொன்னார்கள். உடனே ராவணனுக்கு கோபம் வந்திருக்கு. கிண்ணரர்கள் அப்படின்ட்டு போரிலே மிகுந்த ஆற்றல் உள்ளவர்கள், ராட்சசானாம் நிகதம் மகத்பலம் நிகம்ய ராஜா
அதே விருத்தரோதனான் சொல்ல முடியாத கோபம். யார் அனுப்பினான் தெரியுமா? சமாதிதேத அப்பிரதிமம் பராக்கிரமே, பராக்கிரமத்துல ஈடு இணை இல்லாதவனா இருக்கின்ற பிரகஸ்த புத்திரன், பிரகஸ்தனுடைய புத்திரனை போருக்கு அனுப்பினான். கிண்ணர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்று கேள்விப்பட்ட ராவணன் பிரகஸ்தனுடைய மகனை போருக்கு அனுப்பினான். அவனும் போரிலே தோல்வியுற்று அழிந்துபட்டான். இந்த பிரகஸ்தன் அழிந்த பிறகாவது சற்று சிந்தித்திருக்க வேண்டும் ராவணன். அவன் தன்னையும் தன் ஆற்றலையும் மிகப்பெரியதாக எண்ணிக்கொண்டிருந்த காரணத்தினால் ஜம்புமாலி என்கின்ற ஒருவனை அனுப்புகிறார். அங்கே ஜம்புமாலிங்கிறவன் இருக்கானே பெரிய வீரன், அந்த பெரிய வீரன் மகாரசகான்னு பேர். அவனுக்கு போர் வீரர்கள் நாலு விதமா பிரிச்சா, மகாரதன், அதிரதன், சமரதன், சாமானியன்று. தான் ஒருவனாகவே மிக பெரிய படையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலுள்ளவனுக்கு மகாரதன் அப்படின்னு பேர். அந்த மகாரதனா இருக்கின்ற ஜம்பு மாலையை அனுப்பினான். அந்த ஜம்பு மாலி அவனோடு கொண்டு வந்த வீரர்கள் அத்தனை பேரையும் ஆஞ்சநேய சுவாமி பக்கத்திலே இருந்த ஒரு விடவியை எடுத்து அதனாலே அடித்துக் கொன்றார். அப்போ ஒரு ஸ்லோகம் இருக்காரு, நான் ஜெயிக்கல, இவர்களை எல்லாம் கொண்டதோ ஜெயிச்சதோ நான் இல்லை. ஜெயத்தி அபிபலோராமகாம், ராமன் ஜெயிக்கிறான். லக்ஷ்மணஸ்ய மகாபலஹாம், லக்ஷ்மணன் ஜெயிக்கிறான். ராஜா ஜெயதி சுக்ரீவஹாம், ராகவேன அபிபாலிதஹாம். ஒரு அருமையான ஸ்லோகம் இருக்கு. நான் ஒன்றும் பண்ணல, இந்த வெற்றி ராமனுடையது, இந்த வெற்றி இளைய பெருமானுடையது, இந்த வெற்றி சுக்ரீவனுடையது. எனக்கும் இந்த வெற்றிக்கும் சம்பந்தம் இல்லை. நம்ம சம்பிரதாயம், எந்த ஒரு செயலிலே வெற்றி பெற்றாலும் உண்மையான வைஷ்ணவன் இந்த வெற்றி என்னுடையது அல்ல, என்னுடைய நாயகனுடையது என்று சொல்லி வந்த அத்தனை பேரையும் அழைத்தான். சதாங்கே விலிகத்திய ராட்சதானு, ஜம்புமாலி கூட வந்த ராட்சதர்கள் எல்லாரையும் அழித்த பிறகு மகாபலச்சந்த பராக்கிரமாகபி, வேகமான காற்று அடித்தால் எப்படி பலம் இருக்குமோ அந்த பலத்த காற்று வீசுவது போல் அரக்கர் சேனையை அழித்தான். ஜம்புமாலியும் அவனது படைவீரர்களும் அறிந்துபட்டார்கள். உடனே ராவணனுக்கு சொல்ல முடியாத கோபம், உடனே என்ன பண்ணான்னு பார்த்தார், மந்திரி குமாரர்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்கள் எல்லாம் போய் அந்த வாளத்தை பிடித்து கொண்டு வாருங்கள் அப்படின்னா, அந்த மந்திரி குமார் தேவீரக அபிஜாங்கம இந்த இடத்துக்கு வாசல் இருக்க அந்த தோட்ட வாயில் அங்கு போய் சேர்ந்தான். அப்ப அத்தனை பேரையும் சதக்கவிதான் துவஜனீபதி இன்றனே, அவர்களுடைய கொடி, அவருடைய தேர், அத்தனை பேரையும் நிகத்திய வீர அனுபலாந்த வாகனானு, என்னென்ன வாகனங்கள், குதிரை, யானை, தேர், எல்லாத்தையும் அழித்தான். சதேவ வீரகோரணம், எல்லாரையும் அழிச்சுட்டு இந்த சேனை தலைவர்கள் அத்தனை பேரை அழிச்சுட்டு மறுபடியும் எந்த வாயில் இருந்து கிளம்பினானோ அந்த வாயிலேயே போய் அமர்ந்து கொண்டான் ராஜகேயன். இந்த செய்தி ராவணனுக்கு கிட்டியது. அதற்கு போக அவன் தெரிந்தல, இவைகள் எல்லாம் ராவணனுக்கு கொடுக்கப்படுகின்ற வாய்ப்புகள். இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி அவன் நேராக வந்து ஆஞ்சநேயரை சந்தித்து பேசியிருந்தால் ஒருவேளை சமாதானம் நடந்திருக்கலாம். இறைவன் ஆத்மா திருந்துவதற்கு வாய்ப்புகளை கொடுக்கிறான். எத்தனை வாய்ப்புகள் கொடுத்தாலும் திருந்த மாட்டேன் நான் என்று இருக்கின்ற ஆத்மாக்களை வேறு வழி இல்லாமல் சிக்ஷிக்கிறான்.
இதுதான் ராமாயணம். யாரையும் சிக்ஷிக்க வேண்டும் என்ற எண்ணம் எம்பெருமானுக்கு கிடையவே கிடையாது. இவரை காப்பாற்றுவதற்கு எத்தனை எத்தனங்கள் உண்டோ, முயற்சிகள் உண்டோ, அத்தனையும் செய்து பார்க்கிறான். அத்தனையும் என்னை யார் என்ன செய்துவிட முடியும் என்ற அகம்பாவத்தினாலேயே சந்திக்கிற காரணத்தினால் வேறு வழி இல்லாமல் தொல்லைப்படுகிறான். ராமாயணத்தை ஒரு பெரிய சுருக்கமாக இருந்தார் ஒருத்தர், ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சீதை, ராமன் இவர்கள்லாம் யாரு அப்படின்னு கேட்டான். வைகுண்டத்திலே இருக்கின்ற சுயப்பதியான லட்சுமி நாராயணன் தான் இங்கே ராமனாகவும் சீதையாகவும் அவதரித்திருக்கிறார்கள். வைகுண்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு அயோத்தின்னு ஒரு பேர் உண்டு. அங்க யுத்தமே கிடையாது, எல்லாரும் பகவான பார்த்துட்டு இருப்பா, எல்லாரும் ஒண்ணுதான். சதா பஷ்யந்தி சூரயா, நித்திய சூரியன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அங்க டிஸ்கிரிமினேஷன் கிடையாது கிடையாது ஒண்ணும் கிடையாது. ஜீவாத்மா பரமாத்மா அனுபவம் தான். அவனுக்கு இந்த இருப்பு வரலையா, ஆயிரம் பூமிக்கு வரலான், எங்கே வர்றதுன்னு பார்த்தான், அயோத்திக்கு வந்தான். அங்க அயோத்தி வேற, ஸ்ரீவைகுண்டம் வேற இல்லை. இந்த அயோத்தியில வந்த சுயப்பதியான நாராயணன் பிராட்டியரும் விளையாடுறதுக்கு ஒரு இடம் வேணும்னு நினைச்சு இந்த சம்சாரம் காரணம் போது அந்த மாதிரி தண்டகாரண்யம் அப்படிங்கிற வனத்துக்கு வந்தார். இந்த சம்சாரம் அப்படிங்கிற காடு இருக்குள்ளையோ, இந்த காட்டுல மாயை என்று ஒன்று இருக்கிறது, அதுதான் மான். மாயை என்பது எம்பெருமானின் திருவிளையாடல், நம்ம கான்செப்ட் அதுதான். மாயா கான்செப்ட் அத்வைத்தத்துல வேற, அவன் இந்த உலகமே மாயைன்னு சொல்லுவான். நாம என்ன சொல்றோம், இந்த உலகம் எல்லாம் எம்பெருமானின் திருவிளையாடல்களாலே நடைபெறுகின்றன. அதனால அவனுக்கு திருவிளையாடல் இது. இந்த மாயை அப்படிங்கிற ஒரு மான அனுப்பினால இந்த ஜீவாத்மாவா இருக்கின்ற சீதை உலகீராய் இருக்கின்ற மாயையிலே மயங்கி அந்த மானை பிடித்துக் கொடு என்று கேட்க, லௌகீக விஷயங்களிலே ஜீவாத்மாவுக்கு பத்து ஆகியும் பொழுது இது பரமாத்மாவை விட்டு விலகி விடுகிறது. அப்பதற்கு ஆத்தின்றதுதான் தசேந்திரியங்கள், புலன்கள், புலன் அறிவுகள், இந்த பத்தும் தான் பத்து தலை. இவன் இந்த ஜீவாத்மாவை அபகரித்து கொண்டு போய் யாரும் போக முடியாத லங்கையிலே வைத்திருக்கிறான். அந்த லங்கையிலே அந்த ஜீவனுக்கு பகவானுடைய நாமத்தை சொல்லி காப்பாற்றுவதற்காக ஆச்சாரிய நிலையிலே ஆஞ்சநேய சுவாமி போறார். இப்போ ஆஞ்சநேய சிவன் அங்க போய் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆச்சாரியர் என்ன பண்றான், எவையெல்லாம் நமக்கு தொல்லை கொடுப்போகிறோம் அவைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக நிற்குகிறான். இது சதம் இல்லை, இது சதம் இல்லை, இது சதம் இல்லை. எவற்றையெல்லாம் நாம் சதம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ அவற்றை சதை இல்லை என்று எண்ணிக்குகிறார். அதுதான் இந்த போர். ஏன்னா ஒருத்தர் கேட்டார், என்ன இங்கிருந்து போன ஒரு தூது இந்த போரை செய்யலாமான்ட்டு. இந்த போரை எழுதின உள்நோக்கம் என்னன்னு தெரியணும். நமக்கு எவையெல்லாம் பாதுகாப்பு என்று நாம் எண்ணி நாம் லௌகிக விஷயத்திலேயே இருக்கிறோமோ அந்த பாதுகாப்பெல்லாம் ஆச்சாரியன் அனுபவத்தினாலே அது தடுக்கப்பட்டு ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு சொந்தமானவன், அவனிடம் ஒப்படைப்பதுதான் நியாயம். ஜீவாத்மா பரமாத்மாவோடு இருப்பதுதான் நியாயம் என்பதை சொல்லுவதற்காக இத்தனை நிகழ்ச்சிகள். அவன் பார்த்து அவன் கேட்கிற மாதிரி இல்லை, அக்ஷயகுமாரன் அப்படின்னு அவனுடைய மகன். சதம் சமாபிஷ்யதகஸ்வத்கபி மகோரகம் ருஷ்ய இவாண்டகம் சந்தஜஸ்வரகம். எப்படி பறவைகளில் சிறந்தவனான இந்த ருத்மான் பாம்பை சுழற்றுவானோ அப்படி இந்த அக்ஷயகுமாரன் இருக்கான் இல்லையா, அவனை பற்றி வேகமாக சுழற்றினான். மும்மோச்ச வேக ரொம்ப வேகமா கேள விட்டான். பிதுதுமா காற்றுக்கு சமமான ஆற்றல் உள்ளவன். மகீதலே சம்யக் இவ நலோத்தமஹா,
கரையில ஓங்கி அடிச்சான், வேகமா சுழற்சி அந்த அக்ஷயகுமாரனை கரையில போட்டு அடிச்சானா. ஐயோ பாவம், என்ன உடஞ்சதுன்னு கேட்டா, கை உடஞ்சது, இடுப்பு உடஞ்சது, அது மாத்திரம் இல்ல அவனுடைய தலை இருக்க அது எல்லாம் உடஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணான், அவனை தரையில போட்டு சம்பின்ன தேகி எலும்புகள்லாம் முடிஞ்சு போச்சு, நரம்புகள்லாம் அறந்து போச்சு. அத்திலோசனா எறும்பு கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, போட்டு தரையில போட்டு தேய்ச்சிட்டான். அதக்ஷித உபாயு சுதேன ரக்ஷசகான், அக்ஷயகுமாரனை படுத்தின பாடு இருக்க மிக பெரிய தொல்லையாது, போட்டு போட்டு அடிச்சு தேய்ச்சிட்டான் தரையில. கோபம் ஒரு பக்கம், சோகம் ஒரு பக்கம், என்ன பண்றதுன்னு தெரியல. அடுத்த நிமிஷம் பாக்கலாம், சரி இன்னும் இருக்கான் ஒருத்தன், அவன் எல்லா காலத்தையும் சாதிக்கிறவன் அப்படின்னு போய் இந்திரஜித் அக்ஷயம் வாங்கோ அப்படின்னா, இந்திரஜித் வந்து தகப்பனார சேவித்தான். தான் பொழுத இந்திரஜித் நதே அஸ்தி அதக்கம் சமரேசு கர்மனா, நீ சண்டைக்கு போனியன்னா ஒன்னால பண்ண முடியாத காரியமே இல்லை. ஏதாவது உனக்கு இந்திரஜித் அப்படின்னு பேரு, ஏன் தெரியுமா, இந்திரனை வென்றவன். அதுல உன்னுடைய ஆற்றல் எனக்கு பரிபூர்ணமா நம்பிக்கை இருக்கு. உன்னோட போரிடுவதற்கு யாருக்கும் ஆற்றல் கிடையாது அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியும். நதே தியாக அத்தியம் அதிபூர்வ மந்திரனே, யோஜனை சொன்னதுல அறிவுபூர்வமா யோஜனை சொன்னது உனக்கு நிகர் நீதான். அதனால உன்கிட்ட ஆற்றல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, அதனால இல்ல நதோ சிகரங்கிரகை, மூணு லோகத்திலேயே உனக்கு ஈடானமா யாரும் கிடையாது. ஆனாலும் உனக்கு தெரியாத அத்திரங்கள் இல்ல, உனக்கு தெரியாத மந்திரங்கள் இல்ல, இருந்தாலும் அப்படியே போட்டார். என்ன பண்ணார், என்னுடைய பிரதிபிம்பமா இருக்கிறவன் நீ, மமதான் ஒரு உபம் தபதோ பலம் சா, என்னுடைய தபஸ், என்னுடைய பலம், இதெல்லாம் உன்னுடைய பராக்கிரமம், உன்னுடைய அஸ்திர பலம் எல்லாம் எனக்கு நன்னா தெரியும். ஆகையினால நீ போ, அந்த ஆஞ்சநேயரை பிடிச்சு கொண்டு வா. ஞாபகம் வச்சுக்கோ, அவன் சாதாரணமானவன் இல்லை, இவ்வளோ ஆற்றல் உள்ளவனா இருந்தாலும் கூட எதிரியே ரொம்ப சாதாரணமா இடம் போட்டுவிட கூடாது. நீதா கிங்கராஷர்னே, கிங்கரர்களை அனுப்பினேன், அவ அத்தனை பேரையும் கொண்டு இருக்காவன். ஜம்பு மாளிகா, ஜம்பு மாளிய அனுப்பினேன், அவனையும் கொண்டு இருக்கான். அமாத்திய புத்திர வீர மந்திரி குமாரர்களை அனுப்பின, அவளையும் வச்சிருக்கான். பஞ்சசேனா நாயக்காக அஞ்சு சேனை தலைவர்களை அனுப்பின, இதுவரையில் போனவ யாரும் திரும்பி வரல. அதனால அவனுடைய பலத்தை சாதாரணமா இடம் போட்டுடாது, எதிரி பலம் தெரிஞ்சுக்கணும். நீ உன்னுடைய ஆற்றல குறைச்சு சொல்லல, நீ ஆற்றல் உள்ளவன் தான், அது உள்ளவன் தான், யோஜனை உள்ளவன் தான், எதிரே இருக்கிறவன சாதாரணமா நினைச்சிருவாங்க. சில பேர் நினைக்கிறோம் இவன் சாதாரணமானவன் அப்படின்ட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எதை நம்ம அலட்சியப்படுத்துறோமோ அது நமக்கு தொகை கொடுக்கும், அது தீவனா இருந்தாலும் சரி, வஸ்துவா இருந்தாலும் சரி. அதனால அவனை அலட்சியமா நினைக்காத, பல நிஜ சமுத்தானி, அவனுடைய பலம் இருக்க ரொம்ப பெருசு. பாசரையே ரசானிச்ச, எத்தனை யானைகள், எத்தனை தேர்கள், எத்தனை காலாட்படைகள், இதெல்லாம் நினைச்சு பார்க்கிற அவளை போல ஆற்றல் உள்ளவன் யாரும் கிடையாது. நான் இதுவரையிலும் ஒரு குரங்கு இப்படி பார்த்தது இல்லை.
அது மாத்திரமல்ல, எல்லாத்துக்கும் மேலே உன்னுடைய உடன் பிறந்தவன்றிருக்கான தயதா குமாரோ அக்ஷயோதிதா, அக்ஷயகுமாரனும் அந்த ஆஞ்சநேயரோடு போரிட்டு இறந்துபட்டிருக்கிறா அப்படின்னா, கவலைப்படாதீங்கம்மா நான் அப்பவே போயிட்டு வரேன். எந்த தீர்த்திகேன்னு போருக்கு கிளம்புறான். அந்த தேர் வர வேகம் இருக்க அதை பார்த்து ஆஞ்சநேயர், யாரும் தெரியலையே ஹனுமதோதேத ராட்சசம் தரும், ரெண்டு பேரும் சண்டை போடுறார். இந்திரஜித்தை எப்படி அழிக்கிறது அப்படின்னு ஆஞ்சநேயருக்கு தெரியல. தமாருதி மகாத்மனும் தரும், இந்திரஜித்துக்கு இவரை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியல. ரெண்டு பேரும் இந்த பரல் பரம் நிர்விசகோபூவது, ரெண்டு பேரும் ஒரே சமமான எதிரிகள். அவ ரெண்டு பேரும் சண்டை போட்டான். எந்த மாதிரின்னு கேட்டா, தேவர்கள் சமமானவர்கள் எப்படி சண்டை போடுவாரோ அப்படி சமம் போட்டான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கான். இந்திரஜித்தினுடைய ஆற்றல் எல்லாம் தோற்று போறது. இந்திரஜித் பார்க்கிறான். தத பைத்தானகம் சோத்திரமத்திர விஷாரதா, அவனுக்கு பிரம்மாஸ்திரம் தெரியும். அஸ்திரத்தை பிரம்மாவுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி பிரயோகம் பண்ணா அது பிரம்மாஸ்திரம். அதனால இவனை அடிக்கிறதுக்கு ஒரே வழி, தெய்வப்படையா இருக்கின்ற பிரம்மாஸ்திரத்தை பயன்படுத்த வேண்டியது அப்படின்னு இந்திரஜித் முடிவு பண்றான். இந்திரஜித் என்ன பண்ணா, ஹரிப்பிரபரம் பிரதி, ஆஞ்சநேயர் பிரதி இந்த பிரம்மாஸ்திரம் இருக்கும் இல்லையோ, பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். இந்த பிரம்மாஸ்திரம் அவனை ஒன்னும் பண்ணாதுன்னு ஆஞ்சநேயனுக்கு நல்லா தெரியும். ஏன்னா வரம் கொடுத்துருக்க பிரம்மா, என்னுடைய ஆயுதம் உனக்கு ஒன்னும் தெரியாது பண்ணாது, எந்த ஆயுதமும் உனக்கு ஒன்னும் பண்ணாது. அவத்யோயம் இது என்ன கொள்ளாது அப்படின்னு நல்லா தெரியும் ஆஞ்சநேய சுவாமிக்கு. ஆனா பிரம்மாஸ்திரம் கொல்லியோ, அதுக்கு ஒரு கௌரவம் இருக்கு இல்லையா, அந்த கௌரவத்தை காப்பாற்றணும். என்ன அது கௌரவத்தை காப்பாற்றுறேன்னு சொன்னா, பிரம்மாஸ்திரமே பொய்யின்ற மாதிரி வந்துருவோம் இல்லையோ. அதனால பிரம்மாஸ்திரத்துக்கு கௌரவம் கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணா தெரியுமா, அந்த பிரம்மாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டவராக இருந்தார். அன்னைக்கு எழுதுறார், இந்த அஸ்திரம் என்ன ஒன்றும் பண்ணாது, நான் நினைச்சா வெளியில வந்துடலாம், ஆனா அந்த அஸ்திரத்துக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக கட்டுப்பட்டார். கட்டுப்பட்ட உடனே பார்த்தா இந்திரஜித், இந்த குரங்க பிடிச்சு கட்டுங்கடான்னு சொன்னான். எல்லாரும் எல்லா தைரியம் கொண்டு போட்டு கட்டினான். பிரம்மாஸ்திரம் நலிவிடுச்சு. பிரம்மாஸ்திரம் இதுவரை இருந்தது, அவ மற்ற கயிறெல்லாம் கொண்டு வந்து கட்டுற வரையில் இருந்தது. நாம கட்டின பிற்பாடு இவர் மற்ற கையில போட்டு கட்டுறான்னு சொன்னா நமக்கு மரியாதை எதுன்ட்டு பிரம்மாஸ்திரம் அங்கேயிருந்து கிளம்பிடும். ஆஞ்சநேயர் தெரிஞ்சுட்டார், பிரம்மாஸ்திரம் இங்க இல்லை, கிளம்பி போயிடுச்சு. இந்த ராட்சசர்கள் கட்டி எழுத்துட்டு போறான், அரசவைக்கு போறான். சிம்மாசனத்துல கம்பீரமா உட்கார்ந்து இருக்கிறதா ராவணன் பாதைக்கு மாறி போறார். ஒரு பெரிய இலக்கிய நுணுக்கம் இது. இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர்லாம் பார்த்தா தெரியும், ஒரு பேரரசனுடைய அறிவை சொல்லும் பொழுது அந்த அரசனுடைய கம்பீரத்தை எல்லாம் அந்த பாயிண்ட்டுக்கு வருஷத்துல வரிசையா வரும். ஹெரட் ஆஃப் ட்ராய் எல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு நல்ல யுக்தி இது. அந்த மாதிரி இந்த ராவணன் வீழ்ச்சிக்கு முன்ன ராஜமானம் தத்தோ கிருஷ்ணா சிம்மாசனத்தை போட்டுட்டு அப்படி நிமிர்ந்து உட்காந்துருக்காரா ராவணன். இங்க ஒரு கதையை சொந்த வழக்கம் உண்டு, அது வாழ்விக்கிறேன் கிடையாது, கம்மன்லையும் கிடையாது. ஆனா செவிவழி செய்தி, இந்த செவிவழி செய்தி சொல்லலைன்னா சுவாமி அதை சொல்லலையே அப்படின்னு. எல்லாரும் ஜெயிச்சிருந்தவங்க இல்லையோ ராவணன், இந்த கோள்கள் இருக்கு இல்லையா கிரகங்கள், இந்த கிரகங்களோடு போய் சண்டை போட்டானா, இந்த கிரகங்கள் எல்லாம் தோத்து போச்சான். இந்த நவ கிரகங்களை என்ன பண்ணானா, இந்த
நவகிரகங்களே வேலை சொல்லிட்டு இருக்கு. அதெல்லாம் போய் ஏழு கிரகம் தான் அந்த காலத்துல, சேதாயுகத்துல ஏழு கிரகம் தான். ராகுவும் கேதுவும் பின்னால வந்த சாயா கிரகங்கள்னு பேரு. கிரகங்கள் தொடர்ச்சியே ஏழு தான், இந்த ரெண்டும் சாயா கிரகம்னு பேரு. இந்த கிரகங்களை எல்லாம் ஜெயிச்சு கொண்டு வந்தவன் என்ன பண்ணா, சிம்மாதனத்துக்கு போற படி இருக்கும் இல்லையோ, அந்த படியில போட்டு அதெல்லாம் முதுகு மேல நடந்து போய் சிம்மாதனம் உட்காருவாராம். ஒருவேளை நாரதர் வந்தாராம், இவரெல்லாம் யாரு, என்ன இவரெல்லாம் யாரா, கிரகங்கள் இறங்கிறதெல்லாம் ஆட்டி படைக்கிறாள, இவரெல்லாம் கவுத்து போட்டு அவளை படிக்கட்ட வச்சு அவ முதுக மேல ஏறி போறான்னா. ராவணா உன்னை புத்திசாலிச்சேன், நீ புத்திசாலி இல்லையே நான் என்ன சொல்றீங்க அப்படின்னா, இந்த கிரகங்கள் மற்ற மருத்துவ படுத்துற பாட்டுக்கு இது பண்ணப்படாது, மல்லாந்து போட்டு மாடு மேல வச்சு மெரிச்சுட்டு போனோம் அப்பதான் அவனுக்கு சரி அப்படின்னார். அப்பாடால மூச்சு விட்டா பண்ணிஸ்டர், ஏன்னா நிமிச்சு போட்டாதான் தன்னுடைய பாரதமான் பேர்ல இருக்கும், அவருடைய பாரதமான வேணுங்கிறதுக்காக. இப்படி ஒரு கதையே ஆனந்த ராமாயணம் ஒண்ணு இருக்கு, அதை எழுதி வச்சிருக்கான். எதுக்கு சொல்றேன்னா, அந்த ராகமானம் அப்படி இருந்தானே எப்படோ அது அழிவு வந்ததுன்னா, பரிஸ்வர பகவான் பார்த்து வரலாம். ராஜவேதம் ததோ திருஷ்டம் ஹனுமான் ராட்சசேஸ்வரம் மனசா சிந்தையாமசிய மோகிதாம். பிரம்மாண்டமான ஒரு சரீரம், முகத்துல ஒரு தலை தேஜஸ். இந்த தேஜஸ் எப்படி வந்து தெரியுமா, தபஸ் பண்ணி தபஸ் பண்ணி வந்தது. ஒரு மனுஷனுக்கு தேஜஸ் வரணும்னு சொன்னா நிறைய தபஸ் பண்ணணும். தபஸ் பண்றதுங்கிறது அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்ல யாருக்கும். மிகப்பெரிய மகான்கள்லாம் தபஸ் பண்ணான்னு சொன்னா அதே நினைவா இருந்தா அவருக்கு, ஒன்றும் சோறு பிறகும் தீர்த்தம் பின்னும் வெற்றியில எல்லா பகவான் தான், வேற ஒன்றும் தான் தபஸ். இந்த உலகத்தையே மறந்து இருக்கிற நிலை இருக்கு இல்லையா, அந்த தபஸ் எத்தனை வருஷம் பண்ணா, அவன் 10,000 வருஷ காலம் தவம் பண்ணிருக்கான். அந்த தவத்தினுடைய தேஜஸ் ஹனுமான் ராட்சசேஸ்வரம் மனசா சிந்தையாமசிய மோகிதா. ஒரு க்ஷணம் அவனுடைய தேஜஸ பார்த்து ஆஞ்சநேய சுவாமி அப்படியே மோகிச்சு போயிட்டாராம். அகோரூபம் அகோதைரியம் அகோதத்துவம் அகோத்யுதி, அடே அப்பா என்ன ரூபம், பிரம்மாண்டமான சுரூபம், அகோதைரியம். இத்தனை பேரை பலி கொடுத்தல் இருப்பாடும் கூட சிம்மாசனத்தோட தைரியமா உட்காந்துக்கான்னு சொன்னா என்ன தைரியம். அது மாத்திரம் இல்ல, அகோசத்துவம் இந்த சரீரம் இருக்கு இல்லையா, கொஞ்சம் கூட வாடலையா. அகோத்திகி இந்த சரீரத்திலிருந்து வர ஒளி இருக்கு இல்லையா, அது கூட அகோலக்ஷதராஜன். எத்தனை ஆகும் ராவரோட பெருமையை சொல்றதுக்குன்னு வாங்க, அகோங் ஐயோ சொல்ற தமிழ்ல அது அகோன்னு சொல்றார். அகோலக்ஷத ராஜஸ்ய சர்வ லட்சண யுக்தவா, எல்லா லட்சணங்களா இருக்கு. இவ எனக்கு சீதையை அபகரிக்காம இருந்தான்னு சொன்னா நிச்சயமா நிச்சயமா உலகம் அனைத்திற்கும் இவன் தலைவனாக இருக்கக்கூடிய யோகியதை உள்ளவன் அப்படின்னா. அடுத்த நிமிஷம் யாரா இருக்கும், ஏன தப்தோஸ்னி கைலாசே, நான் கைலங்கிரிக்கு போச்சு, நந்திகேஸ்வரர் சாபம் கொடுத்தாரு, நந்திகேஸ்வரர் பார்த்தாரா இந்த ராவணன், நந்திகேஸ்வரர் எந்தவாறு பார்க்கறதுக்கு அவகாசம் இல்லைன்னு சொன்னாரா. உடனே ராவணனுக்கு கோபம் வந்துட்டானா யாரும் தெரியுமா அப்படின்னா, நந்திகேஸ்வரர் பார்த்தார் இவ்வளோ அப்படின்னா, நந்திகேஸ்வரர் பார்த்து இவன் சாபம் கொடுத்துவிட்டான். அந்த நந்திகேஸ்வரர் என்ன மாதிரி சொன்ன, நீ ஆகையினால குரங்கே உனக்கு யமனாக்கரவது, ஒரு வேலை அதுதான் இருக்குமோ, சோயம் வானரமும் நந்திகேஸ்வரர் தான் வானரம் வந்திருக்காரோ தெரியலையே அப்படின்னு பயப்படுறான். நீ யாருன்னு கேட்கிறான், துராத்மா துச்சேதாங்கேஷ, ஏய் பொல்லாத பயன் பிரகத்தில் கூப்பிட்டு யார வங்கு குத்தகா கிம்வாசிய காரணம், எங்கேருந்து வர்றான்,
எதுக்காக இங்க வந்திருக்கா? காட்டை அழிச்சிருக்கா, மனதங்கா. யாருக்காக பண்ணிருக்கான் அந்த காரியத்தை? ராட்சசீனாந்தே தரக்கும் ராட்சசர்களா கொண்டிருக்கான். யாருக்காக பண்ணான் கேளு. அதாவது கோபம் யார்கிட்ட இல்ல, ஆஞ்சநேயர் தெரியல. ஆஞ்சநேயரை பார்த்து துராத்மா அப்படின்னு ஆரம்பிச்சார். உடனே திரும்பி பிரகாசனை பார்த்து கேளு நீ அப்படின்னா. அதான் வரிஷ்ய கேட்டான், யாரப்பா நீ? யதி வைஷ்ணவனம் ஏற்கனவே குபேரன் ஜெயிச்சு புத்தக விமானத்தை அபகரிச்சு வந்திருக்கேன் அந்த ராவணன். அந்த வைஷ்ணவனன் ஒருவேளை குபேரன் கோபப்பட்டு ஒன்னு அனுப்பியிருக்கானா, இல்ல யமசே வருண சிவா யமன் அனுப்பினாரா வருண் அனுப்பினாரா? நீ யாருன்னு தெரியல, உன்னுடைய உருவத்தை மறைச்சிட்டு இருக்க. பிரவிஷ்டகா நான் புரியுமோ, அந்த நாட்டுக்குள்ள நீ வந்திருக்க. ஒருவேளை இப்படி இருக்குமா, விஷ்ணுனா பிரேஷிதோவாபி தூதனா, விஷ்ணு அனுப்பின தூதனா இருப்பியா? வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக தூதுவனாக உன்னை விஷ்ணு அனுப்பியிருக்கிறாராம். நகிதேவானரும் பெய்தா, உன்னை பார்த்தா குரங்கு மாதிரி தெரியல. ஒரு உருவம் தான் குரங்கா இருக்கே தவிர ரூப மாத்திரம் தூ வானரம், ரூபம்தான் வானரமா இருக்கே தவிர உண்மையிலேயே நீ குரங்கா இருக்க முடியாது. தத்ததா கதைய சுவாத்திய, உண்மையே உள்ளபடி சொல்லு. இது சொன்னியானா தத்தோ வானர மோக்ஷதே, உயிரோடு போய் சேருவேன். அழுதம்பி தப்பு தவறி பொய் சொல்லிட்ட, என்ன தெரியுமா? துர்லபம் தவ ஜீவிதம், பிராணதசையோட நீ போக முடியாது. எனவே நீ யார் அப்படின்னு மூணு ஸ்லோகத்துல கேட்டான். ரொம்ப நல்லா ஒரு பாட்டு எழுதினான். நேமியோ குடிசியோ நெடுங்கணிச்சியோ, நீ யாரு? விஷ்ணுவா, சிவபெருமானா, பிரம்மாவா, தேவேந்திரனா, யார் நீ? யாரை நீ? என்னை இங்கு எய்து காரணம், எதுக்காக வந்திருக்க? யாருடைய விடுத்தவர் உன் அனுப்பியார்? சோர்வினை பயப்படாத சொல்லு, நீ தைரியமா சொல்லு. நீ ஐயோ பாவம், உன்னை அனுப்பினவன் யாரோ தெரியாது, அதனால இப்படி பண்ணிட்டு இருக்க, சோர்வினை சொல்லு நீ அப்படின்னா. ஆஞ்சநேய சுவாமி ரொம்ப அமைதியா, சொல்லிய அனைவரும் அல்லன், உனக்கு யார் யார் தெரியும்னு பட்டியல் போட்டு சொன்னியே, அதுல ஒருத்தரும் என்ன அனுப்பல. நீ சொன்ன விஷ்ணுவோ பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ வருணுவோ வாயுவோ யாரும் என்ன அனுப்பல. புள்ளிய வழியினோ ஏவல்புடையவள சாதாரணமானவா? இது ஒரு கேள்வி. எல்லாரையும் சாதாரணமானவன் ஆஞ்சநேய சொல்றாரே, சொல்லலாமா? ருத்ரன் பிரம்மா இந்திரன் இவரெல்லாம் புள்ளிய வடையினோ அல்ப பதம் உள்ளவர்கள் சொல்றாரே, ஆஞ்சநேய சொல்லலாமா? அப்படியே ஒரு கேள்வி கேட்டார். ஒரே சொன்னா, ஒன்ன போல ஒருத்தனுக்கு வரம் கொடுத்ததுனால அவர்கள் மரமெல்லாம் சேர்ந்து அழிய போகுது. ஆக ஏதாவது கொடுக்க கூடாத இடத்துல கொடுக்க கூடாத பொருளை கொடுத்தா கொடுத்தவன் எவனோ அவன் சாதாரணமானவன். நாம கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு புஸ்தகம் வாங்கி படித்தோம்னா அந்த பெருமை நமக்கு, இந்த காசை வாங்கி வேலை மாதிரி செலவுனா அந்த பாவம் நமக்கு. ஆகையால உனக்கு வரம் கொடுத்த காரணத்தினாலே அவர்கள் சாதாரணமானவர்கள், அவர்கள் தூதன் அல்ல நான். அல்லியம் கமலமே அணைய செங்கன், தாமரையையும் அல்லியையும் ஒத்த கண்களை உடையவனாய் இருக்கின்ற, வில்லை கையிலே ஏந்தி இருக்கின்ற வில்லிதன் தூதன் யான், வில்லை கையிலே ஏந்திருக்கின்ற ராமனது தூதன் யான் இலங்கை வந்திருக்கிறேன் என்று தான் யார் என்பதை சொன்னான்.